வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக நான் பூர்ணிமா. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நள்ளிரவு முதல் விடிய விடிய கனமழை. சாலைகள், குடியிருப்பு பகுதிகளில் தேங்கிய தண்ணீரால் பொதுமக்கள் அவதி. நீலகிரி, கோவை, நெல்லை, கன்னியாகுமரி உட்பட 11 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்ததாக வானிலை மையம் தகவல். குமரிக்கடல், கேரள கடலோரம், தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தல். தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு நிவாரண உதவிகளை அளித்திட வேண்டும். திமுக அரசுக்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா வலியுறுத்தல். வாய்க்கால்களில் தண்ணீர் வடிய வழியின்றி 100,000 ஏக்கருக்கு மேல் பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளதால் விவசாயிகள் கண்ணீர். சேதமடைந்த பயிர்களுக்கும் படகுகளுக்கும் உரிய இழப்பீட்டுத் தொகையை வழங்க சின்னம்மா வலியுறுத்தல். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் வெளுத்து வாங்கிய கனமழை. 200 மேற்பட்ட வீடுகளை தண்ணீர் சூழ்ந்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடக்கம். செங்கல்பட்டு அருகே சிட்லப்பாக்கம் ஏரியிலிருந்து வெளியேறும் நீர் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடுவதால் வாகன ஓட்டிகள் அவதி. கழிவுநீர் கலப்பதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் அச்சம். மதுரையில் பெய்த கனமழையால் நீரில் மூழ்கிய முக்கிய பகுதிகள். பெரியார் பேருந்து நிலையம் அருகே தேங்கிய தண்ணீரில் நீச்சல் அடித்துச் சென்ற இளைஞர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதிகளில் நீடிக்கும் கனமழை. கவி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கொட்டி தீர்த்த கனமழை. நீர்வீழ்ச்சி மற்றும் அருவிகளில் பெருக்கெடுத்த வெள்ளம். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழையால் வைகை அணையின் நீர்மட்டம் 70.1 அடியாக உயர்வு. வினாடிக்கு சுமார் 4,000 கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தல். அமராவதி அணையிலிருந்து வினாடிக்கு 10,000 கனஅடி தண்ணீர் திறப்பு. குமரலிங்கம், ருத்ராபாளையம், கொழுமம் உட்பட 50 மேற்பட்ட கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து திறக்கப்படும் தண்ணீரின் அளவு வினாடிக்கு 1,000 கனஅடியாக அதிகரிப்பு. அடையாறு கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. கனமழை காரணமாக திருச்சி முக்கொம்பு மேலணைக்கு வரும் நீர்வரத்து 21,000 கனஅடியாக உயர்வு. கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி பொதுப்பணித்துறை அறிவுறுத்தல்.
தேனியில் தமிழக கேரள மாநிலங்களை இணைக்கும் 16வது கொண்டை ஊசி வளைவில் முறிந்து விழுந்த ராட்சத மரம். போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் வாகன ஓட்டிகள் அவதி. தொடர் கனமழையால் தண்ணீரில் மிதக்கும் மயிலாடுதுறை மாவட்டம். அதிகாரிகள் வாய்க்கால்களை தூர்வார நடவடிக்கை எடுக்காததால் தான் வெள்ளம் சூழ்ந்ததாக கூறி அமைச்சர் மெய்யநாதனை பொதுமக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு. திருவாரூர் மாவட்டத்தில் கனமழை. சுமார் 10,000 ஏக்கர் பரப்பளவிலான சம்பா மற்றும் தாளடி பயிர்கள் பாதிப்பு. மயிலாடுதுறை மாவட்டத்தில் கனமழையால் நீரில் மூழ்கிய சம்பா பயிர்கள், கழுகு பார்வை காட்சிகள். தென்காசி மாவட்டம் கடையம் அருகே 3 பேரை கடித்து குதறிய கரடிக்கு ராபிஸ் நோய் இருந்ததாக தகவல். கரடியை பிடிக்கும் பணியில் ஈடுபட்ட வனத்துறையினருக்கு தடுப்பூசி செலுத்தும் பணிகள் தீவிரம். கன்னியாகுமரி மாவட்டம் கோலஞ்சிமடம் பழங்குடியின கிராமத்திற்கு முறையாக சாலை வசதி இல்லாத அவலம். உடல்நலம் பாதிக்கப்பட்ட முதியவரை காட்டு வழியாக தோளில் தூக்கிச் சென்ற கிராம மக்கள். கிறிஸ்துமஸ் பண்டிகை ஒட்டி உதகையில் உள்ள பிரபல நட்சத்திர ஹோட்டலில் கேக் தயாரிக்கும் பணி தொடக்கம். ஏராளமான சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள் பங்கேற்பு. ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணை நீர்த்தேக்க பகுதியில் சிறுத்தை நடமாட்டம். கூண்டு வைத்து பிடிக்க வனத்துறையினருக்கு பொதுமக்கள் கோரிக்கை. தமிழகத்தின் மீது பிரதமர் மோடி தனி கவனம் செலுத்தி வருகிறார். சென்னையில் நடைபெற்ற விழாவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு. சென்னையில் பாஜக நிர்வாகிகளுடன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சந்திப்பு. 2024 நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி மற்றும் வியூகங்கள் குறித்து ஆலோசனை நடத்தியதாக தகவல். சென்னையில் நடைபெற்ற இந்தியா சிமெண்ட் நிறுவன பவளவிழா நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் அமித்ஷா இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் தோனி சந்திப்பு. தோனி பாஜகவில் இணைய உள்ளதாக அவரது ரசிகர்கள் பதிவிட்டு வரும் கருத்துக்கள் சமூக வலைதளங்களில் வைரல். தமிழக மக்களின் அன்புக்குள்ளாகி இருக்கிறார் பிரதமர் மோடி. தமிழ்நாட்டு மக்களிடம் பிரதமர் அளவுக்கு அதிகமாக பாசம் வைத்திருப்பதாகவும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேட்டி. தன் மீதான விமர்சனங்களைக் கண்டு சோர்வடைய மாட்டேன் என தெலங்கானாவில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பேச்சு. கடவுள் அருளால் எதிர்க்கட்சிகளின் விமர்சனங்கள் தனது உடம்பில் சத்துணவாக மாறிவிடுவதாகவும் நிகழ்ச்சி. தெலங்கானாவுக்கு வருகை தந்த பிரதமர் மோடிக்கு ஆளும் பாரதிய ராஷ்டிரிய சமிதி தொண்டர்கள் எதிர்ப்பு. மோடியை ராவணன் போல் சித்தரித்து ஒட்டப்பட்ட போஸ்டர்கள் மற்றும் பேனர்களால் பரபரப்பு. கம்போடியாவில் நடைபெறும் ஏசியான் மாநாட்டில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பங்கேற்பு. யுக்ரைன் போர், பொருளாதார மந்தநிலை உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து உலக தலைவர்களுடன் ஆலோசனை.
லடாக் எல்லையில் சீன படைகளின் எண்ணிக்கை குறையவில்லை என இந்திய ராணுவ தளபதி தகவல். எல்லையில் நிலைமை கணிக்க முடியாத வகையில் இருப்பதாகவும் மனோஜ் பாண்டே கருத்து. இமாச்சல் பிரதேச சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைவு. 65.92% வாக்குகள் பதிவானதாக இந்திய தேர்தல் ஆணையம் தகவல். குஜராத் சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை வெளியீடு. வேலையில்லாத இளைஞர்களுக்கு மாதம் தோறும் 3000 ரூபாய் உதவித்தொகை, 3 லட்சம் ரூபாய் வரையிலான பயிர்க்கடன்கள் தள்ளுபடி என பல்வேறு வாக்குறுதிகள் அறிவிப்பு. ட்விட்டர் மெட்டாவை தொடர்ந்து 1000கணக்கான ஊழியர்களை வீட்டுக்கு அனுப்ப டிஸ்னி நிறுவனம் முடிவு. பணவீக்கம் காரணமாக டிஸ்னி நிறுவனத்தின் பங்குகள் 40% சரிந்த நிலையில் புதிய பணியாளர்கள் நியமிப்பதை முடக்கவும் திட்டம். யுக்ரைனின் கர்சன் நகரிலிருந்து முழுவதுமாக வெளியேறியது ரஷ்ய ராணுவம். போர் காரணமாக நகரிலிருந்து வெளியேறிய மக்கள் மீண்டும் கர்சன் நகரை நோக்கி படையெடுப்பு. எகிப்து நாட்டில் நைல் நதி கால்வாயில் பேருந்து கவிழ்ந்த விபத்து. குழந்தைகள் உட்பட 21 பேர் உயிரிழந்ததாக தகவல். அமெரிக்காவில் நடுவானில் 2 விமானங்கள் ஒன்றோடு ஒன்று மோதிய விபத்து. டெக்சாஸ் விமான சாகச நிகழ்ச்சியில் நிகழ்ந்த சோகம். சீனாவின் சுகாய் நகரில் நடைபெற்ற பிரம்மாண்ட ராணுவ தளவாடங்கள் கண்காட்சி. அதிநவீன துப்பாக்கி, ட்ரோன்கள், போர்க்கருவிகள் இடம் பிடிப்பு. இன்று நடைபெறும் T20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் பாகிஸ்தான் இங்கிலாந்து அணிகள் பலபரீட்சை. மெல்போர்னில் மழை பெய்யக்கூடும் என்பதால் முன்கூட்டியே போட்டியை தொடங்க ICC முடிவு. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் நாயகனாக இந்திய வீரர் சூரியகுமாரை தேர்வு செய்ய வேண்டும். இங்கிலாந்து அணியின் கேப்டன் ஜோஸ் பட்லர் விருப்பம். இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். காஞ்சிபுரம் மாவட்டம் செம்பரம்பாக்கம் ஏரிக்கு வினாடிக்கு நீர்வரத்து 1700 கனஅடியிலிருந்து 2187 கனஅடியாக அதிகரித்துள்ளது. செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து 3வது முறையாக 1000 கனஅடி நீர் வெளியேற்றம் செய்யப்பட்டு வருகிறது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பாலகிருஷ்ணன். பாலகிருஷ்ணன், தற்போது செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கிறதா தகவல் இருக்கு? அடையாறு கரையோர மக்களுக்கும் பாதுகாப்பு வெள்ள நீர் வரதுனால முன்னெச்சரிக்கை தகவல்கள் கொடுத்திருக்காங்க, விவரங்களை விரிவா பதிவு செய்யுங்க. வணக்கம் பூர்ணிமா. காஞ்சிபுரம் மாவட்டம் செம்பரம்பாக்கத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா சென்னையோட முக்கிய நீர் ஆதாரங்களில் ஒன்றான செம்பரம்பாக்கம் ஏரி அமைந்துள்ளது. இந்த ஏரி பாத்தீங்கன்னாக்கா திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் பெய்த கனமழை காரணமாக நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருது. 25.51 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் செம்பரம்பாக்கம் ஏரி அமைக்கப்பட்டுள்ளது. இன்று காலை நிலவரப்படி பார்த்தீங்கன்னாக்கா நேற்று 1700 கனஅடி வந்து நீர் வந்து கொண்டிருந்தது. இந்நிலையில் இன்று காலை நிலவரப்படி 2187 கனஅடி நீர் வந்து தற்போது வந்து கொண்டிருக்கிறது. நேற்று பிற்பகல் வந்து 1000 கனஅடி வந்து உபரி நீர் வந்து திறக்கப்பட்டது. இந்நிலையில தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்து கொண்டே இருக்கின்ற காரணத்தினால இன்று காலை 9 மணிக்கு மேல் கூடுதலாக 500 கனஅடி திறக்க வாய்ப்பு இருக்கதாக தொல்பணித்துறை அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் வந்து இந்த பகுதிகளிலிருந்து தொடர்ந்து வந்து மழைநீர் வெளியேற்றப்பட்டு வருவதனால தாழ்வான பகுதிகளில் இருக்க மக்கள்
மேடான பகுதிக்கு செல்ல வேண்டும்னு அறிவுறுத்தியிருக்காங்க. சென்றம்பாக்கம் ஏரிக்கு தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்து இருக்கிறதுனால மூன்றாவது முறையாக பார்த்தோம்னாக்கா தற்போது வந்து 1000 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இந்நிலையில கூடுதலாக இன்னொரு 500 கனஅடி திறக்க வாய்ப்பு இருக்கிறதுனால செம்பரம்பாக்கம் நேரிலிருந்து வாய்க்கால் வழியாக செல்லும் கிராமங்களான சிறுகளத்தூர், காவனூர், குன்றத்தூர், திருமுடிவாக்கம், வழுதியம்பேடு, திருநீர்மலை மற்றும் அரையாறு ஆற்றோட இருபுறமும் உள்ள தாழ்வான பகுதிகளில் வசிப்பவர்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி மாவட்ட ஆட்சியர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதற்கான பணிகள்ல பாத்தீங்கன்னாக்கா பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு வர்றாங்க. இன்றும் வந்து கனமழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிச்சிருக்கிறதுனால செம்பரம்பாக்கம் ஏரிக்கு தொடர்ந்து நீர்வரத்து அதிகரிக்க கூடும். இதனால 500 கனஅடி திறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பூர்ணிமா, தகவல்களுக்கு நன்றி பாலகிருஷ்ணன். சென்னையில் நள்ளிரவு முதல் விடிய விடிய இடியுடன் கூடிய கனமழை பெய்ததால் சாலைகள், குடியிருப்பு பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்து வட தமிழகம், புதுவை மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தின் பல இடங்களில் மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் நள்ளிரவு முதல் கனமழை பெய்து வருகிறது. அண்ணா சாலை, சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, மரீனா, மயிலாப்பூர், எழும்பூர், வேளச்சேரி, கிண்டி, ஈக்காட்டுத்தாங்கல், வடபழனி உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் முக்கிய சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். குடியிருப்பு பகுதிகளிலும் தண்ணீர் தேங்கியதால் பொதுமக்கள் கடும் சிரமம் அடைந்துள்ளனர். நள்ளிரவு தொடங்கி அதிகாலை வரை மழை பெய்து வருவதால் பொதுமக்கள் வீடுகளில் முடங்கியுள்ளனர். சென்னையில் தற்போது ஜஃபர்கான் பேட், அசோக் பில்லர், ஈக்காட்டுத்தாங்கல், கிண்டி, ஆலந்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. கூடுதல் தகவல்களை வழங்க காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் லிபிகா. அவரிடம் பேசுவோம். லிபிகா, தற்போது மழை அளவு தற்போது நீங்க இருக்கிற இடத்துல எப்படி இருக்கு? வணக்கம் பூர்ணிமா. நேற்று வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்து வட தமிழகம் மற்றும் புதுவை அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவக்கூடும் என நேற்றைய தினமே சென்னை வானிலை ஆய்வு மையமானது தகவல் தெரிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் சென்னை மற்றும் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தகவல் தெரிவித்திருந்த சூழ்நிலையில் அதிகாலை முதலே சென்னை மற்றும் அதன் புறநகர பகுதிகளில் கன முதல் மிக கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை கோயம்பேடு, ஈக்காட்டுத்தாங்கல், ஆலந்தூர், ஜாபர்கான் பேட்டை, எழும்பூர், மயிலாப்பூர் உள்ளிட்ட நகரின் பல்வேறு பகுதிகளில் கடந்த ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கன முதல் மிக கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக வடகிழக்கு பருவமழையானது தற்போது தீவிரமடைந்த சூழ்நிலையில் கருமேகங்கள் சூழ்ந்து காலை முதலே இந்த மழையானது பெய்து வருகிறது. இதன் காரணமாக வாகன ஓட்டிகள் பெருமளவிலே பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். அதாவது மழை பெய்வதன் காரணமாக சாலைகள் இருப்பது, தண்ணீர் தேங்கியிருப்பது கூட தெரியாமல் அவர்கள் வாகனத்தை ஓட்டுவதன் காரணமாக தங்களுடைய முகப்பு விளக்குகளை வந்துட்டு எரியவிட்ட வண்ணமே இருசக்கர வாகன ஓட்டிகளும் சரி, நான்கு சக்கர வாகன ஓட்டிகளும் அதே போன்றே சாலையில் சென்று கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலை தற்போது நிலவி வருகிறது. அது மட்டுமின்றி இந்த மழையானது இன்று முழுவதும் நீடிக்கும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையமானது ஏற்கனவே தகவல் தெரிவித்த சூழ்நிலையில் தற்போது இன்றைய தினம் விடுமுறை என்பதன் காரணமாகவும் மக்கள் தங்களுடைய பொழுதுபோக்கை பல்வேறு இடங்களில் கழிப்பதற்காக இன்றைய தினம் ஒரு நாளாக இருந்தபடி வருகிறது. குறிப்பாக இதன் காரணமாக மழை இன்று பெய்வதன் காரணமாக மக்கள் வீட்டின் உள்ளேயே முடங்கி இருக்கின்றார்கள். குறிப்பாக நகரின் பல்வேறு பகுதிகளில் மழையின் காரணமாக தண்ணீரானது முழங்கால் அளவிற்கு தேங்கி இருக்கின்றது. இதன் காரணமாக மக்கள் தங்களுடைய அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலையும் நிலவி வருகிறது. பூர்ணிமா, தகவல்களுக்கு நன்றி லிபிகா. சென்னையில் பெய்த கனமழையால் முகலிவாக்கம் பகுதியில் முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் சில தினங்களாக பெய்து வரும் கனமழையால் முகலிவாக்கம் பகுதியில் உள்ள திருவள்ளுவர் நகரில் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளது. இதனால் அப்பகுதியில் உள்ள மக்கள் கடும் அவதிக்காளாகி வருகின்றனர். வீடுகளை சுற்றி தண்ணீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியேறும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். மாநகராட்சி அதிகாரிகள் முறையான நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால்தான் இந்த பிரச்சினை ஏற்பட்டுள்ளதாகவும், வரக்கூடிய நாட்களில் தங்களின் நிலைமை என்ன ஆகுமோ என்ற அச்சமும் ஏற்பட்டுள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் விஷப்பூச்சிகள் வருவதற்கும் இதனால் கடும் இன்னல் அடைந்து வருவதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இந்த தொகுதியில் எப்போதுமே இந்த தண்ணி பிரச்சனை இருக்குங்க. அதுக்கு முன்னாடி 2015 இருந்தது. இப்போனா கடந்த 2-3 வருஷமாக வருஷம் இருக்குது. இந்த ரெயின் வாட்டர் ஹார்வாஸ்டிங்லாம் போட்டாங்க, அதுக்கப்புறம் வராதுங்கிற நம்பிக்கையில் இருந்தோம். நான் 2006 எங்கள் வீடு கட்டி வந்திருந்தேன். இதோடு நான் எல்லா டைம்லையும் பார்த்தா இந்த தண்ணி இதே மாதிரி தான் இருக்குதுங்க. இந்த வருஷம் ரெண்டு பக்கமும் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் போட்டால் இருக்காதுங்கிற நம்பிக்கையோடு இருந்தோம். நேற்று காலையில் வரைக்கும் ஒன்றும் இல்லாத மழைக்கு இன்றைக்கு காலையில் வந்து 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. இந்த தண்ணி வர்றதுக்கு தான் இருக்க தவிர போகிறதுக்கான வழியே இல்லைங்க. ஆறுமுகம் வர வழியாக வந்து எங்களுக்கு வாய்க்கால் இருக்குது. அந்த வாய்க்கால் ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சதுனால எங்களுக்கு அந்த பக்கம் தண்ணி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆறுமுக நகர் பிரச்சனை பண்ணுறதுனால இன்றைக்கி என் நகர் லாக் ஆகிக்குது. ஆனால் அந்த ஆறுமுக நகரோட ஒத்துழைப்பு பேசி இந்த தண்ணி எடுக்கிறதுக்கு வந்தான்னு சொன்னாங்க. ஏசி கீசி எல்லாம் ஏஇலாம் வந்தாங்க, ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் திருப்பி போயிட்டாங்க. ஒரு காவாக்கு ரெண்டு காவாக கட்டியிருக்காங்க. ஆனால் முக்கியமான பாதை PWD பழைய காவா, அந்த காவா வழியில் கட்டினா தான் இந்த தண்ணி போகும். அதை வந்து வழி பண்ணி விட்டால் தான் நல்லா இருக்கும். அதை தான் நாங்கள் கேட்குறோம் அவங்கக்கிட்ட. இப்போது அந்த PWD காவா போகிற இடத்துல ஒரு லோடு மண்ணை கொட்டிட்டு ஒருத்தங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பக்கத்து ஏரியா ஆளுங்க அதை எடுத்து விட்டால் அந்த தண்ணி போயிடும். அதை எடுக்க முடியாத சூழ்நிலையில் இவ்வளோ தண்ணி இங்கே சூழ்ந்துக்கிட்டு நிற்குது. போரூர் ஏரி ரொம்ப இருச்சுன்னா அதனுடைய வடிகால் தண்ணி தான் இங்கே வந்து ரெகுலராக வந்துக்கிட்டு இருக்கு. வருஷம் இந்த பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த வாட்டி நிறைய காவாயெல்லாம் கட்டினாங்க. கவுன்சிலர் நிறைய வாட்டி ரவுண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தாரு. பட் அரசாங்க அதிகாரிகளும் கொஞ்சம் முயற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் ஸ்பீடாக எடுத்து இந்த வாட்டி கொஞ்சம் ட்ரைவ் பண்ணி விட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட 1 அடி தண்ணி எல்லார் வீட்லேயும், பேஸ்மெண்ட்டில் இருக்கிறவங்க எல்லார் வீட்லேயும் வந்துருச்சு. பாம்பு தொல்லை இந்த மாதிரி நிறைய வந்துட்டு இருக்குங்க. கொஞ்சம் அரசாங்க கனியோடு பார்த்து கொஞ்சம் சீக்கிரம் இதை முடிச்சு விட்டாங்கன்னா ரொம்ப நிம்மதியாக இருக்கும். நீலகிரி, கோவை, நெல்லை, கன்னியாகுமரி உட்பட தமிழகத்தின் 11 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியதாகவும், இது வட தமிழகம், புதுச்சேரி மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், தென்காசி, தூத்துக்குடி, நெல்லை மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை பெய்யும் எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும், அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் வானிலை மையம் கூறியுள்ளது. குமரிக்கடல், கேரள கடலோர பகுதிகள், லட்சத்தீவு மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறைக்காற்று வீசுவதால் மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் எனவும் வானிலை மையம் எச்சரித்துள்ளது. திமுக அரசின் மெத்தன போக்கால், கனமழையால் மக்கள் பாதிக்கப்பட்டு துயரத்திற்கு ஆளாக வேண்டியிருப்பதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் மழையால் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தில் பருவமழை ஆரம்பித்து பல்வேறு இடங்களில் தொடர்ந்து பெய்து வருவதாகவும், குறிப்பாக மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் பெய்த கனமழையால் எங்கு பார்த்தாலும் மழைநீர் தேங்கி வெள்ளக்காடாக காட்சியளிப்பதாகவும், பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை மிகவும் பாதிப்படைந்து கடும் துன்பத்திற்கு ஆளாகி இருப்பது மிகவும் வேதனை அளிக்கிறது என்றும் தெரிவித்துள்ளார். அதிலும் மயிலாடுதுறை, சீர்காழி, கொள்ளிடம், செம்பனார்கோவில், மணல்மேடு, தரங்கம்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று இரவு முதல் விடிய விடிய கொட்டி தீர்த்த கனமழையால் பல்வேறு பகுதிகள் தண்ணீரில் மிதக்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. குடிசை வீடுகளுக்குள் தண்ணீர் சூழ்ந்து பொதுமக்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகி சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் உள்ளவர்களை திமுக தலைமையிலான அரசு முன்கூட்டியே முகாம்களில் தங்க வைக்க ஏற்பாடு செய்யாமல் விட்டதால் மக்கள் மிகவும் அல்லல் படுகின்றனர். அவர்களுக்கு குடிநீர், உணவு கூட கிடைக்க வழியில்லாமல் தவிப்பதாக செய்திகள் வருகின்றன. தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு மக்கள் மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்று சின்னம்மா குறிப்பிட்டுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் முழுவதும் வாய்க்கால்களில் தண்ணீர் வடிவதற்கு வழியின்றி சம்பா பயிர்கள் தண்ணீரில் தற்போது மூழ்கியிருப்பதாக விவசாயிகள் மிகவும் வேதனை அடைந்துள்ளனர். இந்த மாவட்டத்தில் 190,000 ஏக்கரில் விவசாயிகள் சம்பா சாகுபடி செய்திருப்பதாகவும், ஏற்கனவே 2 தினங்களுக்கு முன்பு பெய்த கனமழையால் கிட்டத்தட்ட 20,000 ஏக்கர் விளைநிலங்களில் தண்ணீர் சூழ்ந்திருந்த நிலையில்
தற்போது நேற்று பெய்த கனமழை காரணமாக கிட்டத்தட்ட 100,000 ஏக்கருக்கு மேல் விவசாயிகள் பயிரிட்ட நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளதாக விவசாயிகள் கண்ணீர் வடிக்கின்றனர் என்று புரட்சித்தாய் சின்னம்மா தெரிவித்துள்ளார். இந்த பகுதிகளில் வாய்க்கால்கள் முறையாக தூர்வாராமல் விட்டதால் பல்வேறு இடங்களில் அடைப்பு ஏற்பட்டு தற்போது தண்ணீர் செல்ல முடியாமல் தேங்கி நிற்பதாகவும் உடனடியாக வாய்க்கால்களில் தண்ணீர் செல்வதற்கு அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைக்கிறார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் கிடாரம், கொண்டான், கீழையூர், அல்லிவிளாகம், பள்ளக்கொல்லை, செம்பதின் இருப்பு ஆகிய பகுதிகளில் 500 ஏக்கருக்கு மேல் வாழை சாகுபடி செய்யப்பட்டு பொங்கல் பண்டிகைக்கு முன் அறுவடைக்கு வர இருந்த நிலையில் தற்போது முழுவதும் தண்ணீரில் மூழ்கியுள்ளது. இன்னும் 2 நாட்களில் தண்ணீர் வடியாவிட்டால் அனைத்து வாழைகளும் நீரில் மூழ்கி பெரும் சேதத்தை ஏற்படுத்தும் என்றும் இதனால் பல கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்படும் என்றும் விவசாயிகள் வேதனை தெரிவிப்பதாக சின்னம்மா குறிப்பிட்டுள்ளார். அதேபோன்று மழை காரணமாக பூம்புகார், சீர்காழி இடையே பல இடங்களில் சாலைகள் துண்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் பூம்புகார் மற்றும் திருமுல்லைவாசல் ஆகிய இடங்களில் ஃபைபர் படகுகள், விசைப்படகுகள் தண்ணீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளதாக மீனவர்கள் மிகவும் கவலையடைந்துள்ளனர். திமுக தலைமையிலான அரசு வருமுன் காப்போம் என்ற அடிப்படையில் மழைக்காலத்தில் மக்களுக்கு தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை முன்கூட்டியே எடுக்க வேண்டும் என்று கடந்த 2/11/2022 அன்று வெளியிட்ட தனது அறிக்கையின் வாயிலாகவும் தொலைக்காட்சி ஊடகங்களில் பேசும்போதும் தொடர்ந்து வலியுறுத்தி வந்ததாகவும் அவற்றையெல்லாம் திமுக தலைமையிலான அரசு கொஞ்சமும் காதில் போட்டுக்கொள்ளாமல் இருந்ததன் விளைவால் இப்போது தமிழக மக்கள் துன்பத்தையும் துயரத்தையும் அனுபவிக்கிறார்கள். திமுக தலைமையிலான அரசின் மெத்தன போக்காலும் சரியான திட்டமிடல் இல்லாததாலும் மக்கள் பெரும் துன்பத்திற்காளாக வேண்டியுள்ளதாகவும் சின்னம்மா தெரிவித்துள்ளார். எனவே திமுக தலைமையிலான அரசு தமிழகத்தில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மழைநீரை அப்புறப்படுத்த வேண்டிய நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ள வேண்டும். கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு தேவையான குடிநீர், உணவு, தங்குமிடம் போன்ற அத்தியாவசிய நிவாரண உதவிகளை உடனே செய்து அவர்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பும் வரை பாதுகாத்திட வேண்டும். மேலும் நெற்பயிர்கள் மற்றும் வாழை போன்ற பயிர்களும் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்ததால் நஷ்டம் ஏற்பட்டுள்ள விவசாயிகளுக்கு அதற்கான உரிய இழப்பீட்டை தமிழக அரசு வழங்கிட வேண்டும் என்றும் சின்னம்மா வலியுறுத்தியுள்ளார். அதேபோன்று மீனவர்களின் படகுகள் சேதமடைந்திருக்கும் நிலையில் அவர்களுக்கும் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று தமிழக அரசை கேட்டுக் கொள்வதாகவும் சின்னம்மா குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவில் நடுவானில் 2 விமானங்கள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்ளும் வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளது. டெக்சாஸ் மாகாணத்தில் உள்ள டஸ்லஸ் நகரில் விமான சாகச நிகழ்ச்சி ஒன்று நடைபெற்றது. அப்போது வானில் பறந்த போயிங் ரக போர் விமானத்தின் மீது குறுக்கே வந்த சிறிய ரக விமானம் எதிர்பாராத விதமாக மோதியது. இதில் 2 விமானங்களும் நொறுங்கி கீழே விழுந்தன. அதில் பயணம் செய்தவர்களின் நிலை என்ன என்பது குறித்து அமெரிக்க விமான போக்குவரத்து அமைச்சகம் விசாரணை நடத்தி வருகிறது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட நளினி உள்ளிட்ட 6 பேரையும் உச்சநீதிமன்றம் விடுதலை செய்த நிலையில் வேலூர் சிறையில் தீர்ப்பின் நகலை வழங்கி நளினி ஹரிஹரன் விடுதலையானார். ராஜீவ் கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட 7 பேரில் ஒருவரான பேரறிவாளன் கடந்த மே மாதம் விடுவிக்கப்பட்டார். இதையடுத்து பேரறிவாளனை போன்றே தன்னையும் விடுவிக்க வேண்டும் என நளினி மற்றும் ரவிச்சந்திரன் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தனர். இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் PR கவாய், நாகரத்னா அமர்வு நளினி உள்ளிட்ட 6 பேரையும் விடுதலை செய்து உத்தரவிட்டனர். இதையடுத்து வேலூர் சிறைக்குள் சென்ற நளினி உச்சநீதிமன்ற தீர்ப்பின் நகலை சிறை அதிகாரிகளிடம் சமர்ப்பித்து விடுதலையானார். மறக்காம இருந்த தமிழ் உள்ளங்களுக்கு எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை, ஒவ்வொருத்தரும் எங்களுக்காக உதவி செஞ்ச எல்லாருக்கும் என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். மத்திய அரசு, மாநில அரசு இருவருக்கும் என்னோட மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரஸ் மீட் சென்னையில வச்சிருக்காங்க, நம்ம எல்லாரும் சந்திப்போம் திரும்ப சரிங்களா. அவங்க சுப்ரீம் கோர்ட்ல இருந்து லாயர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க டெல்லியில இருந்து, அவங்க எல்லாரும் உங்களை எல்லாரையும் சந்திக்க விரும்புறாங்க. அவங்க கூட எல்லாருமே என்னோட மனமார்ந்த நன்றி. தமிழ் மக்கள் எங்களை 32 வருஷம் மறக்காம எங்க பின்னாடி வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க பாருங்க. அதை வந்து எப்படி வார்த்தைகளால சொல்றதுன்னு தெரியல.
மிக்க நன்றி. இந்த அதாவது சிறை வாழ்க்கையிலிருந்து தீரமா விலகி ஒரு இந்த பொது வாழ்க்கைக்கு வந்திருக்கீங்க, ஒரு சமூகத்துக்குள்ள வந்திருக்கீங்க, என்ன மாற்றம் இருக்கு உங்களுக்குள்ள? நான் பொது வாழ்க்கைக்கு வர விரும்பல, நான் வந்து ஒரு குடும்ப தலைவியா தான் இருக்க போறேன். என்னோட குடும்பம், என்னோட குழந்தை, என்னோட கணவர், இவ்வளவுதான் என்னோட வாழ்க்கை. மகள் கிட்ட பேசுறீங்களா? உங்க மகள் என்ன சொல்லிருக்காங்க? இங்க வராங்களா இல்ல நீங்க அங்க போறீங்க? சென்னைக்கு கண்டிப்பா வாங்க எல்லாரும். எல்லாரோடய நன்றி மேடம். தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். நளினியைப் போலவே வேலூர் சிறையில் இருந்த முருகன், சாந்தனும், புழல் சிறையில் இருந்த ராபர்ட் பயஸ் மற்றும் ஜெயக்குமார் ஆகியோரும் விடுவிக்கப்பட்டனர். முருகன், சாந்தன், ராபர்ட் பயஸ், ஜெயக்குமார் ஆகிய நால்வரும் இலங்கை தமிழர்கள் என்பதால் திருச்சியில் உள்ள இலங்கை அகதிகள் முகாமில் அடைக்கப்பட்டனர். தூத்துக்குடி அருகே உள்ள கிராமத்தைச் சேர்ந்த ரவிச்சந்திரனும் 13 மாதங்களாக பரோலில் விடுதலையாகியுள்ள நிலையில் தீர்ப்பின் நகலை கொடுத்தவுடன் அவரும் விடுதலை செய்யப்பட்டார்.